இந்த மாதம் உங்களுக்கு பிரதானமான மாதம் இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாக இருப்பதாக வருஷத்தின் முதலாம் மாதமாக இருப்பதான்னு சொல்லும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது ஆரம்பமாக இருப்பதாக கடந்த கால தோல்வியிலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு புதிய ஆரம்பமாக இருக்கும் வியாதியிலிருந்து வெளியே வந்து தீர்க்காய்ஸா வாழ்வதற்கு ஒரு புதிய ஆரம்பமாக இருக்கும் தோல்வியிலிருந்து வெளியே வந்து ஜெயத்தில் வாழ்வதற்கு ஒரு புதிய ஆரம்பமாக இருக்கும் ஒரு நியூ பிகினியாக இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாக இருப்பதாக என்று சொல்லுகிறார் இது யூத மக்களுடைய நிசான் மாதம் நிசான் மாதம் வழக்கமாக அவர்கள் புது வருஷத்தை ரஷ்யானா கொண்டாடுறாங்க இல்லையா அது நிசாம் மாதம் கதையாது இது பஸ்கா வந்து அவருடைய ஆவிக்குரிய காலண்டரில் வருஷ பிறப்பு பஸ்கா அனுசரிக்கிறது வந்து ஏப்ரல் மாதத்தில் வரும் அவங்க பஸ்கா அனுசரிக்கிறதும் நம்முடைய புனிதவள்ளி அனுசரிக்கிறது இதெல்லாம் அந்த அந்த கிட்ட ஒட்டி வரும் நமக்கு மார்ச் ஏப்ரலில் வரும் அந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு அந்த பஸ்கா அனுசரிப்பார்கள் பஸ்கா அனுசரிக்கிறது ஒரு ஆவிக்குரிய கேலண்டர் ஆவிக்குரிய கேலண்டரில் ஆவிக்குரியபடி ஒரு புதிய ஆரம்பத்துக்குள்ளாக ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளாக அவர்கள் பிரவேசிக்கிறது போல ரஷ்யஷான அவருடைய வருஷப்பரப்பு கொண்டாடுகிறது வந்து செப்டம்பர் மாசம் நடக்கும் அது பெரிய வித்தியாசம் அவங்களுக்கு சிவில் காலண்டர் ஒன்று இருக்கிறது இன்னொரு ஸ்பிரிச்சுவல் காலண்டர் இருக்கிறது நமக்கு எப்படி தமிழ் காலண்டர் ஆங்கில காலண்டர் இருக்கிறது போல அவர்களுக்கு சிவில் காலண்டர் ஒன்று இருக்கிறது இன்னொன்று ஸ்பிரிச்சுவல் காலண்டர் இருக்கிறது சிவில் காலண்டர் செப்டம்பர் மாதம் ஆரம்பிக்கும் ரஷ்யா நடக்கும் அதான் புது வருஷ பிறப்பு இது பஸ்கா ஒரு பழமையிலிருந்து ஒரு தோல்வியிலிருந்து ஒரு தீமையிலிருந்து இருளிலிருந்து வெளிச்சத்துக்குள்ளே பிரவேசிப்பது எப்பப்பிட்லாம் பஸ்காவை அனுசரிக்கிறோமோ ஒரு புதிய ஜீவனுக்குள்ளாக புதிய ஆரோக்கியத்திற்குள்ளாக புதிய வாழ்வுக்குள்ளாக நம்ம உள்ளே நுழைகிறோம் மூணாம் வாசனை வாசிப்போம் நீங்கள் இசைவேல் சபையார் யாவரையும் நோக்கி இந்த மாதம் பத்தாம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவுள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி அந்த ஒரு ஆட்டுக்குட்டி அந்த வீடு முழுமைக்கும் போதுமானதாக இருக்கிறது உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு ஆள் தான் ரசிக்கப்பட்டிருக்கலாம் நீங்கள் ஒரு ஆள் தான் தேவருடைய பிள்ளையாக இருக்கலாம் நீங்கள் தேவனை தேடும் பொழுது தேவனை ஆராதிக்க வரும் பொழுது பலர் உங்களுக்கு விரதமாக பல காரியங்கள் பேசலாம் தூசண வார்த்தைகள் பேசலாம் தவறான வார்த்தைகள் பேசலாம் பொறுமையாருங்கள் உங்கள் வீட்டுக்குள்ள பஸ்கா ஆட்டுக்குட்டியோட ஆசீர்வாதம் உங்கள் நிமித்தம் நுழைந்திருக்கிறது என்றால் பரலோகத்தின் தயவு உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைந்திருக்கிறது என்ற அர்த்தம் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி ஒரு ஆட்டுக்குட்டியுடைய பிளஸிங் ஒரு ஆள் மூலமாக வீட்டுக்குள்ளே நுழைந்திருக்கிறது என்றால் உடன்படிக்கு நிர்பந்தம் உங்கள் வீட்டுக்குள்ள உண்டாகிறது உங்கள் நிமித்தம் ஒரு வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி ஒரு வீட்டுக்குள்ள தேவனுடைய ஆசீர்வாதம் ஒரு மனிதன் மூலமாக உள்ளே நுழைகிறது என்றால் அந்த வீட்டுக்குள்ள ஏதே ஒரு அற்புதம் நடப்பதற்கு தேவன் ஆயத்தமாகிவிட்டார் என்ற அர்த்தம் என கொடுக்கப்பட்ட கிரயம் பெருசு முழு உலகத்தின் பாவத்தையே சுமந்து தீர்க்க வந்த தேவாட்டு குட்டி ஒரு குடும்பத்தின் பாவத்தை முழு உலகத்துடைய பாவத்தை சாபத்தை தீர்க்க வந்திருக்கிற அதனால தான் ஒரு வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி பாவத்தை காட்டிலும் பலி பெருசு பழைய ஏற்பாட்டு காலத்தில் எளியா பலி செலுத்துகிறார் பன்னெண்டு கற்களை கட்டி ஒரு பலிபீடம் கட்டி மாடுகளை வெட்டி தண்ணி ஊற்றி அந்த பலி விடும் தண்ணியெலாம் தண்ணீர்லாம் அளவுக்கு தண்ணி ஊத்துகிறார் இந்த கோபாக்கினை இறங்குது அந்த பலியின் மேலே இந்த மக்களுடைய மீறுதலுக்கு வேண்டிய கோபாக்கினை பலியின் மேலே இறங்குது அந்த பலியை பச்சித்து தண்ணீரெல்லாம் நக்கிறது ஏன்னா பலி பத்தலை கிறிஸ்துவானவர் சிலுவையில் தொங்கும் பொழுது நமக்கு வர வேண்டிய இந்த உலகத்துக்கு வர வேண்டிய அத்தனை கோபாக்கினையும் சிலுவையின் மேலே கொட்டப்பட்டது கொட்டப்பட்டு எல்லாம் முடிந்து தீர்த்ததுக்கு அப்புறமும் பலி இருந்தது ஏசு அதுக்கப்புறமும் உயிரோடு இருந்தார் இன்று கொடுக்கப்பட்ட கிரயம் பெருசாக இருக்கிறபடினாலே நம்முடைய முழு வீட்டுக்கும் அந்த ஒரு பலி போதுமான பலியாக இருக்கிறது அதனால தான் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி தெரிந்து கொள்ள வேண்டும் நாலா ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதுக்கு போதுமான பேர்களாக இறமல் போனால் அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் உள்ள இலக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும் அவனவன் புசிப்புக்கு தக்கதாக இலக்கம் பார்த்த ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும் நாட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுள்ளதுமாக இருக்க வேண்டும் செம்மறியாடுகளாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம் நம் வீட்டில் இருக்கிற ஆசீர்வாதம் பக்கத்து வீட்டுக்கு போனோம் அக்கா தான் கத்தர் ஒரு தெருவுல ஒரு ஏரியாவில் ஒரு மனிதனை சூஸ் பண்றார் அவன் வீட்டில் ஆசீர்வாதம் நுழைந்து அவன் ஆசிர்வதிக்கப்பட்டு அவன் நிறைவாகி அவன் மூலமாக அந்த ஆசீர்வாதம் அடுத்து வீட்டுக்கு போகணும் தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் சில காரியங்களை செய்யும் பொழுது போதுமானதுக்கும் அதிகமாக தான் செய்கிறார் பற்றாக்குறையை செய்வது கிடையாது நம்ம வீட்டுக்கே பத்தும் பத்தாமா இருக்கிறங்கிற பற்றாக்குறை நிலையில கத்த நம்ம நடத்துவது கிடையாது நிறைவான நிலையில சம்பூர்ணமான நிலையில நம்மை வாழ வைக்க விரும்புகிறார் தேவன் என்ன கொடுத்தாலும் எக்ஸ்ட்ரா பேங்க தான் கொடுக்குறார் எக்ஸ்ட்ரா பேங்க் சொன்னோம் என்றால் ஊதாரித்தனமா கொடுக்குறார் ஐயாயிரம் பேர் சாப்பிட்றாங்க என்றால் ஐயாயிரம் பேர் சாப்பிட்டு மீதம் எடுக்க வைப்பார் வலைய போட்டவென்றால் வலை கிளிய வைப்பார் அதான் தேவன் அந்த தேவன் பற்றாக்குறையின் தேவன் அல்ல அந்த தேவன் உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைந்திருக்கிறார் பஸ்க ஆட்டுக்குட்டியாக நுழைந்திருக்கிறார் உங்கள் வீட்டுக்குள்ளும் எங்கள் வீட்டுக்குள்ளும் ஒரு நன்மையும் குறைப்படக்கூடாது குறைவற்ற வாழ்க்கை வாழ்வதற்காக கத்தர் உங்களை என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார் குறைவு நம்மை குறித்து தேவசித்தம் அல்ல நிறைவு தேவசித்தம் ஆரோக்கியம் தேவசித்தம் நல்வாழ்வு தேவசித்தம்